பிக் பாஸ் வீட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கலனாலும் முதல்ல அழுகிறது நம்ம மோகன் வைத்தியா தான். ஆனா அந்த அழுகைக்கு பின்னாடி ஒரு கண்ணீரே இல்ல அப்படின்றதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மோகன் வைத்தியா அப்படின்ற கேரக்டர் இந்த பிக் பாஸ் வீட்ல ஒரு சுவாரஸ்யமான கேரக்டர். மோகன் வைத்தியா நல்லவரா இல்ல கெட்டவரா இல்ல அவர் தான் வில்லனா அப்படின்னு இப்ப வரையும் மக்களால மட்டும் இல்ல பிக் பாஸாலேயே புரிஞ்சுக்க முடியல. மோகன் வைத்தியா உள்ள வந்ததுல இருந்து இப்ப வர அழுத மினியமா தான் இருக்காரு. முதல் முதல்ல கமலஹாசன் மோகன் வைத்தியாவை இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதும் அழுதுகிட்டு தான் வந்தாரு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமும் ஹவுஸ்மேட்ஸ கட்டி பிடிச்சு அழுதாரு. அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கலனாலும் அவரு ஃபர்ஸ்ட் அழுதுருவாரு. ஃபாத்திமா பாபு எலிமினேட் ஆனதுக்கு அவரு தான் அதிகமாவே அழுதாருன்னு சொல்லலாம். இதுல என்ன ஒரு பெரிய ட்விஸ்ட்னா, ஃபாத்திமா பாபா எலிமினேட் பண்ண நாமினேட் பண்ணதும் இந்த மோகன் வைத்தியா தான். அப்புறம் எதுக்கு ஃபாத்திமா பாபு எலிமினேட் ஆனதுக்கு அழுதாரு அப்படின்னு இப்ப வரைக்கும் யாருக்குமே இந்த விட தெரியல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஃபாத்திமா பாபு எலிமினேட் ஆகி வெளில வந்ததுக்கு அப்புறம் நிறைய இன்டர்வியூல மோகன் வைத்தியாவோட கேரக்டரை பத்தி சொல்லியிருக்காங்க. மோகன் வைத்தியா பெண்கள்கிட்ட பாக்குற பார்வையில இருந்து அவர் நடந்துக்கிற விஷயம் எல்லாமே தப்பாதான் தெரியுது. மோகன் வைத்தியாவுக்கு கடந்த கால வாழ்க்கை ஒரு சோகமான வாழ்க்கை தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா பிக் பாஸ்ல உள்ள பொண்ணுங்க எல்லாம் அவங்க வீட்டு பொண்ணுங்க இல்ல, அவரோட தங்கச்சியோ அக்காவோ அவரோட குழந்தைகளோ கிடையாது. அப்படி இருக்கும் போது பொண்ணுங்களை அவங்க இஷ்டம் இல்லாம கட்டி பிடிக்கிறது, அவங்களோட கண்ணத்தை தடவுறது அப்படின்னு மோகன் வைத்தியா தப்பான முறையில தான் நடந்துக்கிறாரு அப்படின்னு ஃபாத்திமா பாபு வெளிப்படையாவே மோகன் வைத்தியாவை பத்தி சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, மோகன் வைத்தியா ஒருத்தவங்களை பத்தி குறைய அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்றதுல ரொம்பவே திறமையானவராகவும் இருக்காரு. அது எப்படிப்பட்ட திறமைனா, யாரை குறை சொல்ல போறோமோ அவங்களோட நண்பர்கிட்டே போய் சொல்றது. நம்ம சித்தப்பா சரவணனை பத்தி முதல்ல சாண்டி கிட்ட தப்பா பேச முயற்சி பண்ணாரு நம்ம மோகன் வித்யா. அதுக்கு நம்ம சாண்டி அசிங்கப்படுத்தின மாதிரி, சித்தப்பாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க ட்விஸ்ட் அடிக்க முயற்சி பண்றீங்க, இது தப்பு மாமா அப்படின்னு மோகன் வைத்தியாவை அன்னிலிருந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு நம்ம சாண்டி. நேற்று கூட வனிதா விஜயகுமார் எலிமினேட் ஆக போறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் முதல்ல அழுதது நம்ம மோகன் வைத்தியா தான். அதுக்கு நம்ம சாண்டி பொறுக்க முடியாம கண்ணீரே வல்ல அப்படின்னு மோகன் வைத்தியாவை வச்சு ஓட்டி விட்டாரு. அதுல இருந்து மோகன் வைத்தியா இப்படி சாண்டிட்ட பேசுறத நிப்பாட்டிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். சாண்டியும் இந்த விஷயத்துல இருந்து மோகன் வைத்தியாட்ட அதிகமா வச்சுக்காதத நம்ம கவனிக்கலாம். இது போக இன்னைக்கு முகின்ட்ட சரவணனை பத்தி தப்பா சொல்ல முயற்சி பண்றாரு நம்ம மோகன் வைத்தியா. அன்னைக்கு வனிதா விஜயகுமார்கிட்ட கத்துனதை பாத்தியா, அது தப்பு தானே, இப்படி கத்தக்கூடாது தானே அப்படின்னு முகின்ட்ட சொல்ல, அதுக்கு நம்ம முகின் அவர் சைட்ல இருந்து சொல்றது கரெக்ட் தானே, நம்மளா இருந்தாலும் அப்படித்தானே கத்துவோம், அவர் கரெக்டா தானே சொன்னாரு அப்படின்னு முகின் மோகன் வைத்தியாட்ட சொல்ல, இல்ல இல்ல நான் அப்படி சொல்ல வரல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம சாண்டி உள்ள வந்துட்டாரு. இந்த பேச்ச அப்படியே கைவிட்டாரு நம்ம மோகன் வைத்தியா. சித்தப்பா சரவணனை மோகன் வைத்தியாவுக்கு பிடிக்கலனா டைரக்டா சொல்லலாம். ஆனா மோகன் வைத்தியா யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்கள்ட்ட போயிட்டு சித்தப்பா சரவணன் பேரை டேமேஜ் பண்ணி விடுறது இது தப்பான செயல் அப்படின்னு மக்களும் கருத்து தெரிவிக்கிறாங்க. வனிதா விஜயகுமார் கூட பிடிக்கல அப்படின்னா டைரக்டா போய் பேசிடுவாங்க. ஆனா இந்த மோகன் வைத்தியா ஒருத்தவங்களை பிடிக்கல அப்படின்னா யார போய் பிடிச்சிருக்கோ அவங்கள்ட்ட போய் பேசி அந்த கண்டஸ்டன்ட்குள்ள சண்டை வர முயற்சி பண்றாரு அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம மோகன் வைத்தியா சரவணனை நாமினேட் பண்ணிருக்காங்க. அதுக்கு அவர் சொன்ன ரீசன் ரொம்ப கத்துறாரு. நம்ம சரவணனும் மோகன் வைத்தியாவை நாமினேட் பண்ணியிருக்காரு. அதுக்கு அவர் சொன்ன ரீசன் ரொம்பவே சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மோகன் வைத்தியா இப்படி அழுதழுது மற்றவங்களுக்கு ஆப்பு வைக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் பிக் பாஸ் பத்தின தகவலுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஜென்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.